பௌராணிகம் என்பது புராண காலங்களிலே நடந்த நிகழ்வுகளினாலே உண்டான திருத்தலங்கள் ஆகையினால் இப்படி திருத்தலங்கள் பலவிதமாக இருந்தாலும் அந்த திருத்தலங்களில் இருக்கக்கூடிய பகவத் சாநித்தியத்தை நாம் ஒரு மாதிரியாக பாவிக்க வேண்டும் அதாவது தனியாக ஒருவர் சந்நிதிகளை அமைக்கும் பொழுதும் கூட அது ஏற்கனவே இருக்கின்ற அந்த மூல சக்தியோடு அன்வைக்கும் என்பார்கள் அதாவது எத்தனை ஆச்சாரியார்கள் வந்திருந்தாலும் 74 சிம்மாசனாதிபதிகள் அத்தனை பிரிவுகள் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருடைய ஒருமித்த பணி எம்பெருமானாருடைய தரிசனத்தை வளர்ப்பதென்றே அதுபோல எத்தனை திருத்தலங்கள் இருந்தாலும் திருத்தலங்களை நாம் புதிதாக கட்டினாலும் அத்தனை திருத்தலங்களுடைய நோக்கம் என்னவென்றால் அந்த எம்பெருமானிடத்திலையும் திவ்ய தேசங்களிலும் பிராவண்யத்தை ஈடுபாட்டை உண்டாக்குவதுதான் இவற்றுடைய நோக்கம் எப்படி திருமலையில இருக்கின்ற எம்பெருமானுக்கு வெங்கட் நாராயண சாலையிலே பார்த்திருப்போம் அது ஒரு தகவல் மையம் வைத்திருப்பார்கள் அங்கே என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளவும் அது போன்ற ஒரு நிலையை உருவாக்கி இங்க இருக்கின்ற மக்களுக்கு சேவை கொடுக்கும் வைத்திருக்கிறார் அது திருவேங்கடமுடையானிடத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாட்டை அதிகம் செய்வதுதான் அதற்கு நோக்கமே தவிர அது போட்டி மனப்பான்மையிலோ அல்லது வேறு ஒரு தனிப்பட்ட ஒரு பாதையோ ஆகாது அதுபோல அகோபிலம் வேதகிரி யாதகிரி சிம்ஹாத்ரி சிம்ஹோபிலம் கதிரி பெண்ணோகோபிலம் மட்டப்பள்ளி நாமக்கல் பிறகு இங்கு சிங்கப்பெருமாள் கோவில் சோழிங்கர் பரிக்கல் இது போன்ற எத்தனையோ திவ்ய தேசங்களிலே அபிமான வைஷ்ணவ பௌராணிக்க ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசங்களிலே இதே சிங்கப்பெரான் சீரிய சிங்காசனத்திலிருந்து வந்தவர் காரியங்களை ஆராய்ந்து ஆ என்று அருள்கின்ற நெறியை கண்டு கேட்டு கொண்டிருக்கிறோம் அந்த எல்லோருடைய நினைவை உண்டாக்கவும் அந்த ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கின்ற நினைவை ஆழப்படுத்தி நிலைப்படுத்தவும் எம்பெருமானுடைய நினைவு எல்லோருக்கும் உண்டு பிறகு ஏன் பலிப்பதில்லை என்றால் நினைவில் ஆழம் இருப்பதில்லை அதில் நிலைத்திருப்பதில்லை ஒரு பொருளிலே நம்பிக்கையும் செயல்பாடும் இருப்பவர்களுக்கு அதில் ஆழம் இருக்க வேண்டும் கடலுடைய மேல் தளத்தில் இருப்பவன் உப்பு தான் எடுப்பான் இடைத்தளத்துக்கு செல்பவன் அங்கிருந்து மீனைத்தான் எடுக்க முடியும் ஆழ்தளத்துக்கு செல்பவனே அங்கிருந்து முத்தை பெற முடியும் அதுபோல் எம்பெருமானுடைய மேல் தளத்திற்கு வந்து சேவித்து கொண்டு அப்படியே செல்பவர்கள் பெண்டு பிள்ளை வீடு முதலான இந்த இகலோக போகங்களை பெறலாம் நன்றாக வந்து சேவித்து கொண்டிருப்பவர்கள் நன்ற ஆற பருகி சேவிப்பவர்கள் நல்ல பதவிகளையும் நல்ல பதத்தால் மனைவாளர் என்றபடி இருக்கலாம் ஆரணக்கு பாதமே சரணாக தந்துழிந்தா என்று கடலில் ஆழ புகுந்து முத்தை பெற்றவர்கள் மாத்திரம்தான் அந்த மேன்றான நன்னறியை தீதில் நன்னறியை அந்த மதி நலத்தை அந்த ஆழமாக செல்கின்றவர்கள் தான் அறிய முடியும் ஆக அறியாதவர்களுக்கு மேல்நிலமும் மேலிடத்தில் இருப்பவருக்கு இடைத்தளமும் இடைத்தளத்தில் இருப்பவர்களை ஆழ புகுத்தவும் ஆழ புகுந்தவர்கள் ஆழத்திலிருந்து சூழ்நிலை பிணைப்பினாலே வழி வந்து விடாதபடி அங்கே நிலை பெற செய்யவும் இது போன்றுள்ள திவ்ய தேசங்களை திவ்ய ஸ்தானங்களை பெரியவர்களும் பெரியவர்களாலே நியமிக்கப்பட்டவர்களும் பெருமாளாலே நியமிக்கப்பட்டவர்களும் ஆங்காங்கே செய்திருக்கிறார்கள் நம்போன்றோருடைய கர்த்தவியங்கள் இது திவ்ய தேசங்களுக்கெல்லாம் அங்கமாயிருப்பதாகவும் சம்பிரதாயத்திற்கு சம்பிரதாய வளர்ச்சிக்கு இங்கு இருக்கின்ற கிராம மக்கள் பெருமாளை தெரிந்து கொள்ளவும் ஈடுபடவும் அந்த சம்பிரதாய நெறியிலே ஒரு மலமல் மறுமலர்ச்சி கொண்டு வரவும் அவருடைய மதி நுட்பத்தை பெருக்கிக் கொள்ளவும் இவற்றையெல்லாம் நல்ல வடிகால்களாக நாம் கருதி இது போன்றிருக்கவருடைய நல்ல முயற்சிகளை இது போன்றிருக்கவருடைய அருட்செயல்களை நாம் பொருளாலும் அருளாலும் மனதாலும் உழைப்பாலும் இதை ஊக்குவித்து ஆதரித்து இது போன்ற நன்னறிகள் மிகவும் பெருகி நாடும் நகரமும் பொலிக பொலிக போயிற்று வல்லுயிர் சாபம் என்று எல்லோரும் நாங்களும் ஆர்கடி நீடார மகிழ்ந்து என்று எல்லோரும் மகிழ்ந்திருந்து நாமும் அந்த மகிழ்ச்சியிலே திளைத்து இன்புறும்படியான ஒரு பாக்கியத்தை ஒரு புத்தி விசேஷமாக இந்த வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் கேள்விப்படுவருக்கும் எம்பெருமான் திருவுள்ளத்திலே புகுத்தி இந்த காரியத்தை ஸ்வகாரியத்தை ஸ்வசங்கல்பத்தினாலே தலை கட்டிக்கொள்ள வேண்டுமாய் அவருடைய திருவடிகளை இறைஞ்சி அருள் வராதர் நின்ற பெருமை என்றிருக்கின்ற இந்த நூலை இன்று வெளியிடுவோம் அதாவது எளிமையான தமிழில் எங்களை போல இலக்கிய நடையாதெல்லாம் வந்து எதுகை மோனையெல்லாம் வைத்து மக்களை துன்புறுத்தாமல் அவர்களை எளிமையாலே இன்புறுத்தி யாரையும் எதிர்பாராமல் மிகச்சிறியதாக இங்கிருந்து ஒருவர் காஞ்சிபுரத்துக்கு செல்வதற்குள்ளே இந்த புத்தகத்தை படித்துக்கொண்டு இதனுடைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் எளிமை அருமை இனிமை இது மூன்றும் கலந்தவர் இது மாதிரி நூற்றுக்கணக்கான புத்தகங்களை வெளியிட்டு நம்முடைய உள்ளத்தை கொள்ளை கொண்டவர் நமது பாஷ்யகாரா சேரிட்டபிள் ட்ரஸ்டின் ஒரு பெருமை வாய்ந்த அங்கத்தினராக இருக்கக்கூடியவர் வீராபுரம் திரு சம்பத் தீக்ஷத்ர் அவர்கள் அருள் வரதர் நின்ற பெருமை என்ற நூலை இங்கு வெளியிடுவது மிகுந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் ஏனென்றால்
இன்று வியாச பூர்ணிமா என்பதற்கு கூட வரும்போது சொல்லி கொண்டு வந்தேன். இந்தியாவினுடைய வரலாற்று கணிப்பின்படி ஆசிரியர் என்றால் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஆயனார் அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுவது பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணாக்கர்களுக்கு படித்த காலத்திலே நினைவு இருந்திருக்கலாம். அதுபோல அவர் ஆசிரியராக இருப்பது போல வேதங்களை எல்லாம் சாட்சாத்கரித்த முன்னோர்களான ரிஷிகள் வைவஸ்வதர் சுவயம்புவர் அத்ரி புலஸ்தியர் கண்வர் பரத்வாஜர் இது போன்ற மூத்த இருடியர் எத்தனையோ பேர் இருந்தாலும் வேதங்களிலேயும் தர்மசாஸ்திரங்களிலேயும் புராணங்களிலேயும் ஸ்ருதி ஸ்மிருதி இத்திஹாச புராணம் என்பார்கள். இந்த நான்கிலேயும் ஒரு வகைப்பாட்டை செய்தவர் அவரே. எத்தனையோ மூன்று சங்கங்களில் தமிழ் வளர்ந்தாலும் வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது போல புவியீர்ப்பு விசையை கலீலியோ முதலானவர்கள் கண்டுபிடித்திருந்தாலும் நியூட்டன் அதற்கு முழுமையான ஒரு இலக்கணத்தை வகுத்தது போல வியஸ்யதீதி வியாசாக என்பார்கள். எல்லாவற்றையும் பிரித்து ஆங்காங்கே சிதைந்து கிடக்கின்ற பொருட்களை எப்படி நாம் உணவில் உண்ணுகிறோம், உப்பு கடலில் இருக்கிறது, மிளகு மலைமேலே கொடியில் இருக்கிறது, மிளகா இங்கு காய்க்கிறது, கொடியிலே ஒன்று, செடியிலே ஒன்று, மரத்திலே ஒன்று, எங்கெங்கோ விளைகின்ற பொருள்களை ஒன்றாக கூட்டி அறுசுவை உண்ணம் படைப்பது போல் டெய்யடை நல்லது ஒரு சோற்றை படைக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒவ்வொரு பொருளும் எங்கெங்கிருந்தோ வருகிறது, அவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்தது போல வேதங்களில் தேவதாகவன மரமாக இருக்கின்ற மந்திரங்களை ருக் என்று பயிலர் மூலமாகவும் யஜ தேவ பூஜாயம் என்கிற தாத்துவினாலே தேவதார்ச்சன மந்திரங்களை எல்லாம் யஜுஷ் என்று வைஷம்பாயனர் மூலமாகவும் சாம சமயதீதி சாம என்கிற பதத்தின்படி கான சந்தோஷ விசேஷத்தினாலே அந்த மந்திரங்களை எல்லாம் ஊக ஊக்கியாதி பாகங்களை பிரித்து அவற்றை ஜெய்மினி மூலமாகவும் அர்த்தம் வகதீதி அர்த்தமஹா அதவா அதர்வை தூச்சதே பஷ்யகா கஷ்யப்போ பவதி என்று வேதம் சொன்னது போல அர்த்த வகதி அர்த்தத்தை வகிக்கக்கூடியவர்கள் அதர்வம் எனப்படுகிறார்கள் என்கிற விசேஷ நிறுத்தியின்படி அர்த்தங்களை எல்லாம் வகிக்க செய்வது ஒரு பொருளை பிராயசித்த பூர்வமாக செய்வது. ஆயினால் வேதத்தில் ஏற்கனவே செய்திருக்கின்ற கிரியைகள் ஏற்படுகின்ற கிரியா உச்சாரண மந்திர அனுஷ்டான ஆச்சார தீக்ஷா லோபங்களை எல்லாம் நீக்கி அதை அர்த்தபாக் பலபாக் என்று செய்வது அதர்வமாகினாலே அதை சுமந்து மூலமாகவும் வெளிப்படுத்தினார். இதுபோல புராணங்களிலே சாத்விக ராஜச தாமசங்களையும் தர்மசாஸ்திரங்களிலே சாத்விக ராஜச தாமசங்களையும் அவர் உருவாக்கினார். அந்த வியாசர் என்பது ஒரு பதவி. இந்த கல்பத்திலே மார்த்தாண்டன் என்பவன் இப்பொழுது நமக்கு சூரியனாக இருப்பது போல கிருஷ்ணத்வைபாயனர் பாதராயர் என்று அழைக்கப்படுகின்றவர் இப்பொழுது வியாச பதவியிலே இருக்கிறார். அவருடைய பட்டாபிஷேக தினமாக இந்த வியாச பூர்ணிமா அனுசந்திக்கப்படுகிறது. அவர் பதவியேற்ற தினம். அப்போது ஒவ்வொரு கல்பத்திலையும் இந்த வேத புராண ஸ்மிருதி இதிகாசங்கள் எல்லாம் சிதைந்து இறைந்து கிடக்கும். அவற்றையெல்லாம் களை நீக்கி தவிடு நீக்கி குருணை நீக்கி நல்ல அரிசியினை பொங்கி அதை இன்சுவை அமுதத்தோடு படைக்கின்ற தாயைப் போல களத்திலே சென்று ஒருவன் நெல்லை பற்றி கொள்ள விரும்பினால் அது கசடு மசடோடு இருக்கும். கடையிலே சென்று பற்றி கொண்டால் கல்குருடை தவிடு இதெல்லாம் நீங்கி இருக்குமே தவிர அவற்றிலே சுவையிறாது. தாயினுடைய கையிலிருந்து அதே அன்னத்தை பெறும் பொழுது அதில் இன்னும் ஏதேனும் குற்றங்கள் இருந்தால் அது களைந்து நீங்கப்பட்டு அது நன்றாக சமைக்கவும் பட்டு வெறும் அன்னமாக இல்லாமல் அறுசுவை அடிசிலாக இருந்து குழந்தையின் உடல்நிலை மனோநிலை வயிற்றுநிலை அனைத்தையும் அறிந்து மேன்மையான அன்போடு ஊட்டப்பட்டதாக இருக்கும். அதுபோல் பலனை பற்றியிருப்பவர்கள் பலராகையின் அவருடைய விருப்பங்களும் பலவிதமாக இருத்தலின் பலவிதமாக சிதைந்து இறைந்து மறைந்து காணப்படுகின்ற வேத பாகங்களை எல்லாம் தாயுள்ளத்தினாலே ஏற்று எம்பெருமானே தாய் அல்லவா மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுஹ்ருத் கதிர் நாராயண என்று வேதம். அதுபோல பெற்ற தாய் பிறப்பித்த தந்தை என்று ஆழ்வாரும் சொல்கிறார். அதுபோல பகவானையை வந்து தாய் என்று சொல்வது எல்லா உலகங்களையும் தன்னுடைய குக்ஷியிலே வைத்து தரித்து மறுபடியும் பிரளய காலத்திலே வெளியிட்டதினாலே வியாசரை எல்லா சாஸ்திரங்களுக்கும் தாய் என்று சொன்னது தன்னுடைய ஞான கர்ப்பத்திலே வேத சாஸ்திரங்களை எல்லாம் வைத்து அவற்றையெல்லாம் முழுமைப்படுத்தி எப்படி தாய் ஒரு